வணக்கம். தலைப்புச் செய்திகள். தனது பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்யப்போவதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் அறிவிப்பு. தன்னையும் இஸ்லாமியர்களையும் புறக்கணிக்குவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் அட்சய திருதியை கொண்டாட்டம். தங்க நகைகள் வாங்க பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம். மதுபோதையில் செல்போன் கடை உரிமையாளரை தாக்கி செல்போன் பறிப்பு. பிரபல ரவுடி உட்பட இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி திமுகவில் தன்னையும் இஸ்லாமியர்களையும் புறக்கணிப்பதாகவும் தனது பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்வதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் அறிவிப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொழுகை முடிந்து வெளியில் வந்த திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் தான் வகித்து வந்த மாநில இளைஞரணி அமைப்பாளர் பதவியிலிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் கனத்த இதயத்தோடு திமுகவிலிருந்து வெளியேறுவதாகவும் கூறினார். தற்போது மாநில அமைப்பாளராக உள்ள சிவா தன்னை ஒழித்து கட்டும் வேளையில் இறங்கியுள்ளார் என்றும், அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்பு இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டிய முகமது யூனுஸ் மாநில அமைப்பாளர் சிவாவை கண்டித்து கட்சியை விட்டு வெளியேறுவதாக தெரிவித்தார். விழிநூர் தொகுதி முழுவதும் நான் கொடுக்க அனைத்து விதமான உதவிகளையும் தொகுதி முழுவதும் செய்திருக்கின்றேன். என்னுடைய முழு பொருளாதாரத்தையும் இழந்திருக்கின்றேன். இருப்பினும் மாநில கழக அமைப்பாளர் அண்ணன் சிவா கேட்டுக்கொண்டதற்கான இந்த தொகுதியையும் விட்டு கொடுத்தேன். அவருடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டும் இன்று வெற்றி பெற்ற பிறகு நம்மை ஓரம் கட்டும் விதமாக இளைஞரணி அமைப்பாளர் என்கின்ற ஒரு சிறு மரியாதை கூட கொடுக்காமல் எங்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொள்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனாக இருப்பதால் தன்மானமும் சுயமரியாதையும் அதிகம் உள்ளவன் நான். அந்த சுயமரியாதை எழுகின்ற போது, தன்மானத்திற்கு இழுக்கு வருகின்ற போது எவ்வளவு தாக்கு பிடித்தாலும் எல்லா இடத்திலும் எங்களை கேவலப்படுத்துகின்றார்கள், அசிங்கப்படுத்துகின்றார்கள். எந்த ஒரு கூட்டத்திலும் பேசுவதற்கே வாய்ப்பில்லை. எங்களை பேசுவதற்கு நிகழ்ச்சி நடத்துவோர்கள் கேட்டாலும் என்னை பேசக்கூடாது என்று கழக அமைப்பாளர் அறுதியிட்டு கூறுகின்றார். தொடர்ந்து எல்லா இடத்திலும் எங்களை ஒதுக்குகின்றார்கள். குறிப்பாக இஸ்லாமியர் ஓட்டுகளால் இன்று விழிநூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சிவா அவர்கள் இஸ்லாமியர்கள் ஒதுக்கும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில இளைஞர் அமைப்பாளராக நான் இஸ்லாமியர் இருக்கின்றேன். என்னை அழைக்காமல், என்னை கூப்பிடாமல் இவர்கள் திருக்குனூரில் சென்று இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றால் அங்கு பள்ளிவாசலில் இவர்களை அனுமதிக்கவில்லை. தெருவில் தான் உட்கார்ந்து நோன்பு திறந்து வச்சு வந்தார்கள். இதே நாங்கள் இருந்திருந்தால் இந்த அவமரியாதை நிச்சயம் நடந்திருக்காது. அப்போ இஸ்லாமியர்களின் ஓட்டை வாங்கிவிட்டு இஸ்லாமியர்களை கிள்ளுக்கிரையாக அவர்கள் நடந்து கொள்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். மனவேதனையுடன் நான் வகிக்கும் புதுச்சேரி மாநில இளைஞர் அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன். புதுச்சேரியில் அட்சய திருதியை முன்னிட்டு நகைகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அட்சய திருதியை இந்துக்கள் வழிபடும் புனித நாளாகும். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பின் வரும் வளர்விரையை அட்சய திருதி என அழைக்கிறோம். அட்சய என்றால் வளர்க என்று பொருள். அந்த நாளில் தங்கம் மட்டுமல்ல, எது வாங்கினாலும் அது மென்மேலும் வளரும் என்று நம்புகின்றனர். எனவே அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் செழிப்பும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள நகை கடைகளில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆர்வமுடன் தங்கம் வாங்கி சென்றனர். முக்கிய வீதிகளான நேரு வீதி, அண்ணா சாலை, கொசக்கடை தெரு பகுதிகளில் மக்கள் அதிகளவு கூடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் மதுபோதையில் செல்போன் கடையில் சிகரெட் கேட்டு இல்லை என்றதால் உரிமையாளரை தாக்கி அவரது செல்போனை பறித்து சென்ற பிரபல ரவுடி உட்பட இரண்டு பேரை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி சின்ன சுப்ராய பிள்ளை வீதியைச் சேர்ந்தவர் அர்ஜுனன். இவர் புதிய பேருந்து நிலையம் அருகே செல்போன் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். திங்களன்று இரவு அர்ஜுனன் கடையை அடைத்துக் கொண்டிருந்த போது இரண்டு நபர்கள் மது போதையில் செல்போன் கடைக்கு வந்து சிகரெட் கேட்டுள்ளனர். அப்போது அர்ஜுனன், இது செல்போன் பழுது பார்க்கும் கடை, இங்கு சிகரெட் இல்லை என்று கூறியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த இருவரும் அவரை தாக்கிவிட்டு அவர் வைத்திருந்த 5,000 ரூபாய் மதிப்பிலான செல்போனை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அர்ஜுனன் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து பறித்து செல்லப்பட்ட செல்போன் எண்ணின் சிக்னலை டிராக் செய்து இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் அரியாங்குப்பம் பிரபல ரவுடி கட்ட கார்த்திக் என்கிற கார்த்திகேயன் மற்றும் அவரது கூட்டாளி அரவிந்த்குமார் என்பதும் இருவரும் குடிபோதையில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பொது இடத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி ரமலான் தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகை புதுச்சேரியில் வழக்கமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கொரோனா காரணமாக கடந்த 2 வருடங்களாக தங்களது வீடுகளில் தொழுகை நடத்தி வந்த இஸ்லாமியர்கள் இந்த ஆண்டு ரமலான் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள குப்தா பள்ளி, நெல்லித்தோப்பு, ஈத்கா பள்ளிவாசல், சுல்தான்பேட்டையில் உள்ள முகமதியா பள்ளிவாசல் மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் காலை 7 மணி முதல் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் கடற்கரை காந்தி சிலை எதிரே தௌஹித் ஜமாஹத் சார்பில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரமலான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அனைத்துக் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பிரபல தயாரிப்பாளர் போனி கபூர் சட்டப்பேரவை வளாகத்தில் சந்தித்து உரையாடினார். விரைவில் புதிய படப்பிடிப்புக்கு வாய்ப்புள்ளதாக திரைப்பட வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. மறைந்த பிரபல நடிகை ஸ்ரீதேவியின் கணவரும் பிரபல தயாரிப்பாளருமான போனி கபூர் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவை வளாகத்தில் திங்களன்று மாலை சந்தித்தார். இந்த சந்திப்பில் சிறிது நேரம் இருவரும் உரையாடினர். இச்சந்திப்பின் போது பேரவை துணைத் தலைவர் ராஜவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இச்சந்திப்பின் போது திரைப்பட படப்பிடிப்புக்கு ஏற்ற நகரம் புதுச்சேரி, திரைப்படம் படப்பிடிப்பு நடத்த விருப்பம் உள்ளது, ஹோட்டல்கள் உட்பட தேவையான கட்டமைப்பு தேவை என்று முதலமைச்சரிடம் போனி கபூர் குறிப்பிட்டதாக சட்டப்பேரவை வட்டாரங்கள் தெரிவித்தன. பின்னர் செய்தியாளரிடம் போனி கபூர் கூறுகையில், பிரெஞ்சு கலாச்சாரத்துடன் உள்ள புதுச்சேரி மிகவும் பிடிக்கும், அடிக்கடி பல பாலிவுட் ஹீரோக்கள் புதுச்சேரி வருகின்றனர், படப்பிடிப்புகளும் நடக்கின்றன, அதனால் நானும் புதுச்சேரி வந்தேன், தற்போது மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்து முக்கிய விஷயங்கள் பற்றி உரையாடினேன் என்று குறிப்பிட்டார். It was a pleasure visiting Pondicherry. Thank you very much. It's a fantastic place to be in. A lot of cultural values here. It's been a French colony. This is my first trip to Pondicherry and I hope to come here again soon. புதுச்சேரியில் பிரெஞ்சு நாட்டின் பழமையான பெதாங் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 1907ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜூலஸ் லீனோர் என்பவரால் உருவாக்கப்பட்ட விளையாட்டுதான் பெத்தாங். பழங்காலத்தில் மரப்பந்துகளை வைத்து கிரேக்கர்கள் விளையாடிய ஒரு விளையாட்டுதான் பெத்தாங்குக்கு முன்னோடி என்று சொல்லலாம். கிரேக்கர்களுடைய இந்த விளையாட்டு ரோம் வழியாக தெற்கு பிரான்சுக்கு சென்று அங்கு பெத்தாங்காக மாறியது. பிரான்சில் மரப்பந்துகளுக்கு பதில் இரும்பு பந்துகள் பயன்படுத்தப்பட்டன. இரு அணிகளாக 2 பேர், 4 பேர், 6 பேர் வரை இதில் விளையாட முடியும். புதுச்சேரியை விட்டு வெளியேற பிரெஞ்சுக்காரர்கள் புதுவை மண்ணில் விட்டு சென்ற பல கலாச்சார விஷயங்களில் பெத்தாங்கும் ஒன்று. இந்த விளையாட்டு தற்போதும் புதுச்சேரியில் குழு குழுவாக விளையாடி வருகின்றன. அதன்படி வீரமாமுனிவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 53வது ஆண்டாக தட்டாஞ்சாவடி வேளாண் துறை வெளிமுறை மைதானத்தில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகின்றது. மொத்தம் 252 அணிகள் பங்கேற்று உள்ளது. நாக் அவுட் முறையில் நடத்தப்படும் இந்த போட்டியில் இறுதி அணியில் CSV அணியும் தக்கார் அணியும் மோதின. தக்கார் அணி கோப்பை தட்டி சென்றது. இதில் பெத்தாங் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24 அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்த புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கடிதம் அளித்தார். அந்த கடிதத்தில் 16 மேலாக தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழர்களின் உரிமைக்காக உறுதியாக குரல் கொடுத்தவர் என்றும், காவிரி நதிநீர் பிரச்சினையில் காரைக்காலுக்கும் தங்குதடையின்றி காவிரி நதிநீர் பெற்றுத்தந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, பயங்கரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது, மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசுடன் சமரசம் செய்து கொள்ளாதது, நாடு முழுவதும் 50% இருந்த இடஒதுக்கீட்டினை மக்கள் நலன் கருதி 69% உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டியது போன்ற நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கடுமையாக உழைத்தவர் ஜெயலலிதா என்று குறிப்பிட்டுள்ள அன்பழகன், அவருக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் தமிழகத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும், எனவே புதுச்சேரி மீது அதிக அக்கறை கொண்ட ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி 24 அரசு விழாவாக கொண்டாடிய தாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் வாஞ்சிநாதன் விளையாட்டு சங்கம் சார்பில் தற்காப்பு கலை இலவச பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளிச்சாவடி ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை அருகில் உள்ள வாஞ்சிநாதன் தெரு திரௌபதி அம்மன் கோவில் திடலில் வாஞ்சிநாதன் விளையாட்டு சங்கம் நடத்தும் தற்காப்பு கலை இலவச பயிற்சி முகாம் மே மாதம் 4 முதல் 31 வரை சிலம்பம், கராத்தே, பென்காக், பிளாட் போன்ற பயிற்சிகள் நடைபெறவுள்ளது. முகாமில் 9 முதல் 22 வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் சிறந்த பயிற்சியாளர்கள் கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. முன்பதிவிற்கு மீரா ஃபிஷ் அக்வாரியத்தை அணுகலாம் என்றும், பயிற்சி முடிந்த பிறகு சான்றிதழ் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சங்கராபரணியில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் புஷ்பகரணி விழா நடப்பதையொட்டி வரும் மே 15 பின்னர் 64 உயர பிரம்மாண்ட சிவன் சிலை அமைக்கும் பணியினை துவங்க வேண்டும் என ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விளியனூர் திருக்காஞ்சி கங்கைவராக நந்தீஸ்வரர் கோவிலையொட்டி சங்கராபரணியில் புஷ்பகரணி விழா நடத்த முடிவெடுக்கப்பட்டது. புஷ்பகரணி விழா தொடர்பாக அரசு சார்பில் பல்வேறு குழுக்கள் அமைத்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சங்கராபரணி மகா புஷ்பகரணி விழா பற்றி ஆலோசனை கூட்டம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடந்தது. இது பற்றி அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறும்போது, சங்கராபரணி ஆற்று கரையோரத்தில் சிவபெருமான் சிலை அமைக்கும் பணி வருகிற 15 தொடங்கப்படும். புஷ்பகரணிக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள். அதனால் கங்கைவராக நந்தீஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் சாலைகள் சீரமைக்கப்படும். கூடுதலாக புதிய சாலைகள் அமைக்கப்படும். அத்துடன் படித்துறைகள், கலை நிகழ்வுகள் நடப்பதற்கான நிரந்தர மேடை உள்ளிட்ட பணிகள் விரைவுபடுத்தப்பட உள்ளன என்று தெரிவித்தார். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் சூர்யா ரயில் ஏஜென்சியின் புதியதோர் உதயம் ஆனந்தம் நகர் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களின் பேரார்வு பெற்ற சூர்யா ரயில் ஏஜென்சியின் புதியதோர் உதயமாக புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் ஆனந்தம் நகர் உருவாகியுள்ளது. ஆனந்தம் நகரில் 30 தார் சாலை, மின்சார வசதி, தெருவிளக்குகள், வடிகால் வசதி மற்றும் மனைப்பிரிவை சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. அரசு அனுமதி பெற்ற மனைகள் விற்பனைக்கு உள்ளதால் மக்கள் விரைந்து முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என சூர்யா ரயில் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவர் நிர்வே பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் உள்ள பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் மாணவர்களுக்கு வாசித்தல் திறன், சொல்வதெழுதுதல், ஒப்புவித்தல், மனக்கணக்கு, யோகா, கராத்தே, நினைவு திறன், ஆளுமை திறன் வெளிப்பாடு, பொது அறிவு, சமஸ்கிருதம், அறிவியல் செய்முறை விளக்கம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் புவனா வாசுதேவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அரவிந்த ஆசிரமம், ஆயுர்வேதம் மற்றும் யோகா மருத்துவர் நிர்வே கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தனது பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்யப்போவதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் அறிவிப்பு. தன்னையும் இஸ்லாமியர்களையும் புறக்கணிக்குவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் அட்சய திருதியை கொண்டாட்டம். தங்க நகைகள் வாங்க பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம். மதுபோதையில் செல்போன் கடை உரிமையாளரை தாக்கி செல்போன் பறிப்பு. பிரபல ரவுடி உட்பட இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.